குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். குவைத்தில் மீனா அப்துல்லா சுத்திகரிப்பு நிலையத்தில் சிறிய தீ விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் தீக்காயங்களுக்கு ஆளாகியிருக்கின்றார்கள். குவைத்தின் தஜிகிஸ்தானுக்கு மருத்துவ உதவியை அனுப்பியது குவைத். சீனாவின் சிங்குவா பல்கலைக்கழகம் குவைத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பேராசிரியையை தேர்வு செய்கின்றது. கனம் அல் நஜார் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச ஆய்வுகள் நிறுவனத்தின் உயர் கல்விக் குழுவில் சேர்ந்த முதல் அரபு ஆவார். குவைத்தில் தமிழர் ஒருவர் மரணமாகியிருக்கின்றார். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ரமேஷ் பாபு அவர்கள் குவைத்தில் மரணம். இவர் சமூக ஆர்வலர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் குவைத் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர், துணைச் செயலாளர், கமிட்டி உறுப்பினர் என சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பயான் பகுதியில் பூட்டிய வாகனத்தில் உள்ளே குழந்தையொன்று சிக்கியிருப்பதாக குவைத் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலிலிருந்து விரைந்து வந்த அல்பிதா பகுதியில் உள்ள தீயணைப்பு படையினர் கார் கதவை திறந்து குழந்தையை பத்திரமாக மீட்டெடுத்திருக்கின்றனர். கவாலி கவர்னோரேட் குடிநீர் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் குவைத் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் யஃப்ரியா, பயான், சால்பா, ருமேத்தியா பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். சில வீடுகளில் மின்சார இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குவைத்தில் இன்று இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ். நன்றி.